ராஜ்குமார், இன்று நாம் 1983 நடந்த அந்த கருப்பு ஜூலையின் நினைவு தினமாக இன்று சகோதரத்துவ நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே கருப்பு ஜூலிக்கு கருப்பு ஜூலியை வரவழைத்த உருவாக்கிய அதே ரணில் விக்ரமசிங்க இன்று ஆட்சியில் இருக்கும்போது இந்த கருப்பு ஜூலையின் ஞாபகார்த்தமாக சகோதரத்துவ தினம் இன்று நாங்கள் கொழும்பில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதில் நாங்கள் இப்பொழுது ஆட்சியில் உள்ள ஜனாதிபதி அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தியது வந்து மக்கள் போராட்டமாக, எந்த ஒரு அரசாங்கத்துக்கு மட்டும் எதிரான போராட்டம் அல்ல. பொருளாதார ரீதியாக, சமுதாய ரீதியாக, கல்வி ரீதியாக, சுகாதார ரீதியாக விழுந்திருக்கும் இந்த நாட்டின் அரசாங்கத்தை விரட்டி அடிக்கும் போராட்டம். இது மக்கள் போராட்டம், எந்த ஒரு கட்சிக்கும், எந்த ஒரு நிறுவனத்துக்கும், எந்த ஒரு சாதிக்கும், எந்த ஒரு இனத்துக்கும் சொந்தமான போராட்டம் அல்ல. இன்று போராடிய தலைவர்களை, முக்கியமான தலைவர்கள் வீடுகளுக்கு சிஐடியினர் அனுப்பியும், விமான பயண தடையை விரித்தும் இந்த நாடகங்கள் கட்டவிழ்த்து விட்டுள்ளன. அதன்போது நாங்கள் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது வெளிநாடுகளுக்கு செல்லும் நீங்கள், நாங்கள் அப்படி இல்லை. இந்த போராட்டம் நடந்தது மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த போராட்டம். எங்களுக்கு பிரச்சனை என்று வரும்போது நாங்கள் நாட்டு மக்களையும் இந்த நாடையும் மட்டும்தான் நினைப்போம். இந்த நாட்டை விட்டு பாய்ந்து போகும் நரித்தனம் எங்களிடம் இல்லை. அதனால் இந்த 74 வருட சாபக்கேட்டை நடாத்திய இந்த அனைத்து பாரம்பரிய கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு உங்களது ஆர்ப்பாட்டமும், அரசாங்க ஆர்ப்பாட்டமும், அரசாங்க கொள்ளை அடிப்பும், எங்கள் மேல் திணிக்கப்பட்டுள்ள இந்த எங்கள் மேல் திணிக்கப்பட்டுள்ள வன்முறையும் இந்த போராட்டத்தை நிறுத்தாது. இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது, அது இந்த ஆட்சி முறையும், இந்த ஆட்சியாளர்களும், ரணில் விக்ரமசிங்கையும் கட்டாயம் மாற வேண்டும். மக்களாட்சி மலர வேண்டும். மக்களுக்கு தேவையான பொருளாதாரம், மக்களுக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து தேவைகளும் நடத்தப்பட வேண்டும். பொருளாதாரம் வளர்க்கப்பட வேண்டும். பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு, மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த அரசாங்கத்தாலோ, இந்த நாயகர்களாலோ, இந்த தலைவர்களாலோ முடியாது. காரணம், 74 வருஷம் இந்த சாபக்கேட்டை உருவாக்கியவர்கள் இவர்கள் தான். திடீரென்று வந்து 75 வருட ரணிலுக்கு திடீரென்று வந்து நல்லவனாக நடிக்கவோ, நல்லவராக மாறவோ, நாட்டு மக்களுக்காக அரசாங்கத்தை நடத்தவோ முடியாது. அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒவ்வொரு முறையும், அரசாங்கம் அல்லது பிரதமர் பதவி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒவ்வொரு முறையும், 79, 83, 89, 91 காலங்களில் நடந்த அதே இனப்படுகொலைகள், அதே சாதி படுகொலைகள் இப்பவும் போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் ஏவிவிடப்பட்டுள்ளது. அதனால் நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால், ரணில் அன்று 89 நடத்திய அந்த கொலைகள், அந்த படுகொலைகள், நீங்கள் அப்பொழுது மிகவும் இளமையானவர்கள். இன்று நாங்கள் உங்களை விட இளமையானவர்கள். இந்த போராட்டக்காரர்கள் உங்களது படுகொலைகளுக்கும் ஆட்கடத்தலுக்கும் பயந்து இந்த போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை. நாங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்தப் போவதில்லை. போராட்டத்தை நிறுத்ததுக்கு ஒரே ஒரு காரணமாக அமைவது, போராட்டத்தின் வெற்றியாக அமைவது இந்த ஆட்சி முறை, இந்த ஆட்சியாளர்கள் மாறுவது மட்டுமே. நன்றி.